என் பேத்திக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். இப்ப குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு இல்ல? கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு பட்டி வருது. இருந்தாலும் சரஸ்வதிக்கு சொன்ன தேதிக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிடும்னு சொல்றாங்க. அதனாலதான் இப்பவே சரஸ்வதிக்கு வளகாப்பு வைக்கலான்னு இருக்கோம். இன்னும் 9ஆம் மாசம் வரலையே, அதுக்குள்ள எதுக்குமா பண்ணணும்? நாங்களும் இதை பத்தி வீட்டுல பேசிட்டு தான் இருந்தோம். உங்க வீட்டுக்கு வந்து வளகாப்பு வச்சு சரஸ்வதி எங்க வீட்டு கூட்டிட்டு போறத பத்தி உங்ககிட்ட பேசலான் இருந்தோம். தமிழ் இப்பவே வைக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன் மாப்பிள, பொறுமையாவது பண்ணிக்கலாமே. இல்ல மாமா, இப்பவே பண்றது நல்லதுன்னு தோணுச்சாதான். ஏன் அப்படி சொல்றீங்க? டெலிவரி எப்போ வேணாலும் நடக்கலாம் மாமா. வளகாப்பு நடத்தலன்ற குறை சரஸ்வதிக்கு வரக்கூடாது என்னதான்? மாப்பிள சரியாதான் சொல்றாரு சொக்கு. இந்த காலத்துல சீக்கிரமே பிரசவம் நடந்துருது, முன்ன மாதிரி இல்ல. 9ஆம் மாசம் பண்ணானே, இப்ப பண்ணா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரெண்டு நாள்ல கோயில்ல பண்ணலான் இருக்கோம், நீங்க கண்டிப்பா வரணும். எங்க பொண்ணு வளகாப்புக்கு நாங்க எப்படி வராம இருப்போம்? கண்டிப்பா வருவோம் மாப்ள. வளகாப்பு முடிஞ்சு எப்படியும் எங்க வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வரணும். இல்ல தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லலாமா? என்னம்மா சொல்லுங்க. வளகாப்புக்கு அப்புறமும் சரஸ்வதி எங்க வீட்லயே இருக்கட்டுமே. அது எப்படிமா? வளகாப்பு முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதானே வழக்கம். சரிதான், இருந்தாலும் சரஸ்வதிய நானே பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் நடந்த புதுசுல அவளை நான் மருமகளா ஏத்துக்காட்டாலும் அவ இன்னும் என்ன அம்மா ஸ்தானத்துல தான் பாக்குறா. வசுவோட குழந்தையும் வசுவையும் அவதான் காப்பாத்தினா. எங்க குடும்பத்தோட கௌரவத்தை பல நேரங்கள்ல அவ காப்பாத்திருக்கா. என் வார்த்தையை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்போ எம்பிஏ எக்ஸாமும் எழுதியிருக்கா, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவா. எனக்காக இவ்வளவு பண்ணவளுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நானே அவளை பாத்துக்கிறேன். ஆமா பாட்டி, நாங்களே பாத்துக்கிறோம். சரி மாப்ள, சரஸ்வதி உங்க வீட்லயே இருக்கட்டும். தேங்க்ஸ் மாமா. அண்ணே, நிஜமா தான் சொல்றீங்களா? சரஸ்வதிய எங்களை விட நீங்க நல்லா பாத்துக்கீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவ மேல நீங்க இவ்வளவு பாசமா இருக்கிறது சந்தோஷமா தான் இருக்கு. அவ உங்க வீட்லயே இருக்கட்டும். அடுத்த குழந்தைக்கு வேணா எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. என்ன மாப்பிள்ள? சரிங்க பாட்டி.